ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை. வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். பொரி உருண்டை கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்போ கூட செய்யலாம். இது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ரொம்பவே டூ சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு கப்பில் பொரி, அதுக்கப்புறம் இன்னொரு கப்பில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3:1 ரேஷியோ. பார்த்தீங்கன்னா 3 கப் பொரி, 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 4 கப் பொரி அப்படி இல்லைனா 1 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேண்டாம்னா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரி 3 கப் எடுத்துடலாம். மெஷர் பண்ணிக்கோங்க, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து 1 கப் இப்போ போட்டிருக்கேன். இது நீங்கள் நிறைய உருண்டை செய்ய போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 2வது கப் எடுத்தாச்சு, 2வது கப்பும் இதில் போட்டுடுறேன். அப்புறம் லாஸ்ட் இன்னொரு கப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 3rd கப். 3 கப்புக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரியை வந்து வறுத்துடலாம். நான் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே போடலை வறுக்கிறதுக்கு, அப்படியே சும்மா வறுத்தெடுத்தாலே போதும். இப்போ நம்ம பேனில் பொரி ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பொரி வறுத்து எடுத்துட்டோம், அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் வெல்லத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா தூசியும் அழுக்கும் ரொம்பவே இருக்கும், அதனால நம்ம கரைஞ்சி வந்த பிறகு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணி வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா நம்ம வந்து அது வந்து நல்லா கல் மாதிரி ஆகணும், நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நான் இப்போ அந்த பாகை வந்து இந்த தண்ணியில் ஊற்றுறேன். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் அது கரெக்டாக பொரி உருண்டைக்கு உருட்டுற மாதிரி வரும். இந்த பதம் வந்த அப்புறம் நம்ம பாகையில் நம்ம பொரி ஆட் பண்ணிடலாம். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யை வந்து கையில் தடவிட்டு அப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை வந்து ரொம்ப நல்லா கெட்டியாக பிடிங்க, உடஞ்சிடாத அளவுக்கு. பொரி உருண்டை பண்ணும்போது நம்ம சூடாக இருக்கும்போதே அதை பிடிச்சி வச்சிடணும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.